நீலகிரி மாவட்டம் கொள்ளப்பள்ளி மற்றும் சேரம்பாடியில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரே வாரத்தில் மூன்று பேரை கொன்ற காட்டு யானை சங்கர் தமிழகம் மற்றும் கேரள வனப்பகுதிக்குள் தஞ்சமடைந்தது. பலமுறை முயற்சி செய்து மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் கடந்த பிப்ரவரி மாதம் சங்கர் யானை பிடிக்கப்பட்டு முதுமலை வளர்ப்பு யானைகள் முகாமுக்கு அனுப்பப்பட்டது. அன்று முதல் கிரால் எனப்படும் மரக்கொண்டில் வைத்து சங்கர் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நான்கு மாத பயிற்சிக்கு பிறகு சங்கர் யானை வளர்ப்பு யானையாக மாற்றம் பெற்றுள்ளது. தனது யானை பாகன் மற்றும் உதவியாளரை தன் மீது ஏறி அமர சங்கர் அனுமதிக்கிறது. அவர்களது கட்டளைகளை நன்றாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறது. இந்த நிலையில் வரும் ஜூலை முதல் வாரத்தில் சங்கரை மரக்கூண்டிலிருந்து வெளியே கொண்டுவர வனத்துறையினர் முடிவு செய்துள்ளனர். இதன் மூலம் சங்கரின் நான்கு மாத சிறைவாசம் முடிவிற்கு வரவுள்ளது. இனி வரும் நாட்களில் முகாமில் உள்ள மற்ற யானைகளைப் போலவே சங்கரும் தனது புதிய வாழ்க்கையை தொடங்க இருக்கிறது.